ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு காலையிலேருந்து என்ன செய்ய போறேன்றது உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். நாளைக்கு காலையில தோசை தான் செய்ய போறேன். அதுக்கு வந்து மாவு அரைச்சு வச்சிருக்கேன். இது வந்து வெறும் பச்சரிசியில அரைச்ச மாவு. நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, வருமா வருமானு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா வரும். நான் மூணு அழகு அரிசியும் அரை அழகு உளுந்து போட்டு அரைச்சி, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சாரி வெந்தயமும் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இதை தோசை செய்ய போறேன். இதுக்கு வந்து சட்னி வந்து மிளகாய் சட்னி செய்ய போறேன். மிளகாய் பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து புளி, அப்புறம் அது கொஞ்சம் வேர்க்கடலை, அப்புறம் வந்து வெந்தயம் கொஞ்சம், சீரகம், கடுகு, இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு அரைக்க போறோம். இது தோசைக்கும் நல்லா இருக்கும், வெறுமையா நீங்க சாதத்துல போட்டு சாப்பிட்டு நெய் போட்டாலும் நல்லா இருக்கும். அடுத்தது வந்து இது வந்து மதியானத்துக்கு சமையல். இது வந்து தண்டு, வாழைத்தண்டு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நான் கூட்டு மாதிரி பண்ணிட்டேன். ஆல்ரெடி கூட்டு நிறைய வெட்டி நான் போட்டிருக்கேன், அதனால நான் அதனோட ரெசிபி நான் எடுக்கல. வாழைத்தண்டு கூட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம சாப்பிடுறது ரொம்ப நல்லது. நான் கொஞ்சம் தண்ணியை தான் வச்சிருக்கேன் இது சாதத்துல போட்டு சாப்பிடறதுக்காக. அடுத்தது வந்து இதுக்கு ஒரு கிரேவி ஒன்று பண்ண போறேன். என்ன கிரேவினா, முருங்கைக்காய் கொஞ்சம் இருந்தது, அதனால அந்த முருங்கைக்காய் வெட்டி இதுல போட்டிருக்கேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ரெண்டு கத்திரிக்காய் போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணிட போறேன். அப்புறம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மழகாலத்தினால கொஞ்சம் வடைக்கு ஊற வச்சிருக்கேன். கொஞ்சம் வடையும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இது வந்து தோசைக்கு அகைன் ஊற வச்சிருக்கேன், தோசைக்கு. அப்புறம் வந்து இந்த அரிசி வந்து எதுக்குன்னா, ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்காக, அதுக்காக வந்து ஊற வச்சிருக்கேன். என் டாக்டர் வரேன்னு சொன்னா, மகா வீட்டுக்கு நான் கிளம்பல, அவ வரேன்னு சொன்னா, அதனால சரி அவளுக்கு குடுக்கலாம் அப்படின்றதுக்காக ரிபன் பக்கோடா ஊற வச்சு வச்சேன். அவ மழை இல்லனா நாளைக்கு வரேன், இல்லனா வர முடியாதுன்னு சொல்லிட்டா. சோ செஞ்சு வச்சிருவோம், எப்போ வரளவு எடுத்துட்டு போட்டுன்றதுக்காக அது ஊற வச்சிருக்கேன். இதுதான் நான் காலையில செய்ய போற ரெசிபி. இப்ப இந்த பச்சை மிளகாவை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு அதுல நடுவுல வந்து இப்படி உடச்சு போட்டுக்கணும், இல்லைன்னா வெடிக்கும். அதனால இப்படி உடச்சு போட்டுட்டு இதை வதக்க போறேன். ஃபர்ஸ்ட் வேர்க்கடலை வதக்கிக்கணும், அப்புறம் வந்து இந்த பச்சை மிளகா நம்ம வதக்கும் போது அப்படியே உங்ககிட்ட காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப எண்ணெய் ஊத்திருக்கேன். இதுல நான் வந்து கடுகு போடப்பேன், ஒரு ஸ்பூன் கடுகு, அப்புறம் சீரகம், அப்புறம் வந்து கொஞ்சம் போல வெந்தயம். கண்டிப்பா வெந்தயம் போட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும். சும்மா ஒரு கால் டீஸ்பூன் வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்துக்க போகிறோம். இது கூடயே நான் அந்த வேர்க்கடலையும் போட்டு வறுத்துற போகிறேன். வேர்க்கடலை போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போடுறதை விட இந்த வேர்க்கடலை போட்டு வறுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட புளி. இதுக்கு நம்ம தேங்காய்லாம் வைக்க போகிறது இல்லை, வேற எதுவும் கிடையாது, இது மட்டும்தான். நம்ம தேங்காய் சட்னி அரைக்கலையா? அரைப்பேன் தேங்காய் சட்னி. இது வதக்கி வச்சுட்டு தேங்காய் சட்னி ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இது வந்து குக்கர்ல தான் அந்த முருங்கைக்காவை கிரேவி வந்து குக்கர்ல தான் வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் வேக வச்சிட போறேன், அப்புறம் தாளிச்சிட போறேன். தாளிச்சு எடுத்துட்டாக்க நல்லா இருக்கும். இந்த இதுலயே அழகா போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். அதான் இப்ப இதை நல்லா வறுத்துக்கிட்டு அடுத்தது பச்சை மிளகாவையும் ரெண்டா உடைச்சிக்கணும். இப்படி உடைச்சிக்கணும், இப்படி பாருங்க, இப்படி உடைச்சிட்டு தான் நம்ம வந்து வதக்கணும், இல்லைன்னா வெடிக்கும். அதனால இது தேவையான காரமா இருக்குமான்னு கேட்பீங்க, காரமா இருக்காதுங்க. நீங்க நல்லா வறுத்துட்டீங்கன்னா காரமே இருக்காது. இப்ப இதை வறுத்து எடுத்துட்டு அடுத்தது நம்ம வந்து அந்த பச்சை மிளகாவையும் நம்ம இது பண்ண போறோம். சரிங்களா, எடுத்துறேன். வெந்தயம்னா ரொம்ப கருகி போயிடும், சீரகமும் கருகிடும். கடுகு பொடிச்சாலே போதும், சும்மா லைட்டா வெண்ணெயில போட்டு வறுத்துக்க போறோம், அவ்வளவுதான். இப்போ இந்த எண்ணெய் இல்ல கொஞ்சம், அதனால எண்ணெய் ஊத்திக்கிடலாம். அந்த பச்சை மிளகாவை இப்படி சாதத்து கூட வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜ்ல வச்சா ரெண்டு மூணு நாள் கூட சாப்பிடுவோம், நல்லா இருக்கும். இப்ப இதை நல்லா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வெளுத்து வரும் பச்சை மிளகாய் வந்து நல்லா வெளுத்து வரும். அப்போ தான் நம்ம வந்து இதை வந்து பார்த்திங்களா வெள்ள வெளியாக வந்து பாருங்கள், ஃபுல்லாக வரணும் வெள்ள. வதக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பச்சை மிளகாய் சட்னி அரைச்சிட்டேன். அடுத்தது வந்து பாருங்கள், தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. பச்சை மிளகாய் சட்னிக்கு தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் அரைச்சா தான் உங்களுக்கு நல்லா வச்சு சாப்பிட முடியும். அடுத்தது தாளிக்க போகிறேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன். நம்ம அடுத்து கடுகு வர போட்டு அரைச்சிருக்கோம், நல்லா கொஞ்சம் போல் கடுகு போட்டு தாளிக்க போகிறேன். கொஞ்சம் பச்சை மிளகாய் சட்னி. ஓஹோ,
அவ்வளோதான். தாளித்து இதில் ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். அடுத்தது தேங்காய் சட்னி தாளிக்க போகிறோம். அப்போ இந்த தேங்காய் வேஸ்ட்டா? இல்லை இல்லை, அது இந்த முருங்கைக்காய் வச்சுருக்கேன்ல, முருங்கைக்காய் வச்சுருக்கேன்ல, முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் போட்டு ஒரு விசில் தான் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி நம்ம தாளிக்க போகிறோம். சின்ன வெங்காயம் போடுறேன், சட்டி தேங்காய் சட்டி நல்லா இருக்குங்க. இது ஊறுகாய் ஊறுகாய் சாப்பிட்றவங்க ஆசைப்பட்றாங்க நீங்கள். அவங்களாம் இந்த மாதிரி சட்னி அரைச்சிட்டு வெறும் சாதத்தில் நீங்கள் நெய் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லெண்ணெய் ஊற்றினீங்கனாலே உங்களுக்கு வந்து காரத்தை எடுத்துடும். ரெண்டாவது நம்ம புளி வேற நிறைய வச்சுருக்கோம்ல, அதனால் காரமாக இருக்காது. இப்போ இதில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை எடுத்துக்கோம். அது தாளிச்சிட்டேனாக்கா அப்புறம் முருங்கைக்காய் மட்டும் தாளித்து எடுத்துட்டா சமையல் ஓவர். சாதம் மட்டும் தான் வைக்கணும். இப்படிதான் காலையில் அறிகுறியாக எல்லார் வீட்லேயும் நடக்கும்னு நினைக்கிறேன். புடிஞ்சு தாளிச்சு அப்புறம் காமிக்கிறேன். பாருங்க, தோசை சுட்டு இருக்கேன். இது வந்து ஹஸ்பண்டுக்கு, இப்போ எனக்கு சுட்டு இருக்கேன். அடுத்தது வந்து இது பாருங்க, வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு, தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சாதம் மட்டும்தான் வைக்கணும். காலையிலையும் மத்தியானம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து இந்த வடைக்கு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து சாயங்காலம் போட்டாலும் போடுவேன், இப்போ போடலை, டைம் ஆயிடுச்சு. அதனால் அதை அப்படியே வச்சுட்டேன். மாவு அரைக்கணும், அரைக்கும் போது வேணால் அதை அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இதுதான் வந்து நான் காலையிலேருந்து மத்தியானத்துக்கும் காலையிலுக்கும் செஞ்ச ரெசிபி. பாருங்கள், இந்த மிளகாய் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய் பாய்.